நண்பர்களை வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த சாஸ்திரத்துல சொல்ற இந்த அகண்டகார விருத்திங்கிறத பத்தி பேச போறோம். அதாவது கண்டங்கிறது வந்து துண்டுபடுத்துறது, அகண்டங்கிறது துண்டுபடாத தன்மையை சொல்லுது, விருத்திங்கிறது ஒரு வெளிப்பாடு இல்லைன்னா அனுபவம். இப்போ உலகத்தை அறிஞ்சிக்கிறது வந்து கண்டகார விருத்தினும், இறைவனை அறிஞ்சிக்கிறது அகண்டகார விருத்தினும் சாஸ்திரத்தான் சொல்றாங்க. இந்த மரம், மலை, மனுஷன், மிருகம் இப்படி ஒன்றுனே தனித்தனியா தனிமைப்படுத்தி பிரிச்சு தனித்தனி பெயரிட்டு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது வந்து கண்டகார விருத்தின்னு சொல்றது. அதாவது துண்டுபடுத்தி அறியற விருத்தி, அதாவது துண்டுபடுத்தி அறியற அனுபவம். இப்படி துண்டுபடுத்தாம மொத்தமா அறியறது அப்படிங்கறதுதான் அகண்டகார விருத்தி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி மொத்தமா அறியறதுங்கிறது என்ன? இப்ப ஒரு பேப்பர்ல என்ன ரொம்ப எழுத்துக்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எழுத்து எல்லாமே வெண்மையான பேப்பர்ல இடம்பெற்றிருக்கு. எழுத்து வந்து பலவாறு இருக்குது, ஆனா அதை உள்ளடக்கிய பேப்பர் வந்து ஒன்னா தான் இருக்கு. பேப்பர் வந்து முழுசா விருந்து பறந்து கிடக்குது. பேப்பர்ல ஒன்றும் எந்த பிரிவும் கிடையாது, ஆனா எழுத்துக்கள் வந்து பலவாறா வேறுபட்டிருக்கு. எழுத்துக்களை வந்து நம்ம பிரிச்சு அறியணும், ஆனா பேப்பர் அது மாதிரி எழுதி கிடையாது. பேப்பரை மொத்தமா தான் அறியணும். அதனால இந்த எழுத்துக்களை பிரிச்சு அறியறத கண்டகார விருத்தினும், பிரிச்சு பிரிச்சு அறியற விருத்தி இல்லைன்னா துண்டுபடுத்தி அறியற அனுபவம்னு சொல்லி சொல்றோம். அதுவே இந்த பேப்பரை அறியறது வந்து நம்ம மொத்தமா தான் அறியறோம், அகண்டமா அறியறோம், துண்டுபடுத்தாம மொத்தமா அறியறோம், கண்டப்படுத்தாம அறியறோம். இப்ப நம்ம வந்து ஒரு மரத்தை அறியறோம் இல்லைன்னா ஒரு மலையை அறியறோம், இது எல்லாமே கண்டப்படுத்தி அறியற அனுபவம், அதாவது கண்டகார விருத்தின்னு சொல்றோம். ஆனா இந்த ஆகாயத்தை வந்து நம்ம எப்படி அறியறோம்? ஆகாயத்தை துண்டு துண்டாக்கி அறிய முடியாது, அதாவது கண்டப்படுத்தி அறிய முடியாது. இதுதான் அகண்டகார விருத்தின்னு சொல்றது. அதனால இந்த உலகத்தை அறியறது வந்து கண்டகார விருத்தினும், இந்த உலகத்தை உள்ளடக்கிய பிரம்மாண்டத்தை அறியறது அகண்டகார விருத்தினும் சொல்லப்படுது. ஒரு சத்தத்தை அறியறது வந்து கண்டகார விருத்தினும், சத்தத்தை எல்லாத்தையும் உள்ளடக்கிய அமைதி உணர்வு வந்து அகண்டகார விருத்தினும் சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த உலக விவகாரங்களையும் அறிஞ்சுக்கிட்டு அந்த விவகாரங்கள் எல்லாம் கலந்துக்கிறத கண்டகார விருத்தினும் ஒன்னொன்னு வேறுபடுத்தி புரிஞ்சுக்கிறோம். இது வந்து அகண்டகார விருத்தி கிடையாது. அதே சமயத்துல உலக உரம் எல்லாத்திலையும் கலந்துலையும் கலந்துக்காம விலகி இருக்கிற இந்த பந்தப்படாத மௌன சாட்சியா இருக்கிறதான் நம்ம வந்து ஆன்மா இல்லாட்டி பிரம்மம்னு சொல்றோம். அந்த சாட்சியா இருந்து சாட்சி உணர்வா இருக்கிறது தான் அகண்டகார விருத்தின்னு கூட சொல்லப்படுது. இப்படித்தான் இந்த கண்டகார விருத்தியும் அகண்டகார விருத்தியும் புரிஞ்சிக்கப்படுது. ஆன்ம சாதகர்கள் எல்லாருமே இந்த கண்டகார விருத்திலிருந்து விடுபட்டு அகண்டகார விருத்திக்கு வந்துடுறதுக்கு ரொம்ப முயற்சி பண்றாங்க. இந்த மாதிரி இதுல அவங்க வெற்றி பெறதுக்கு சாத்தியமே கிடையாது. ஏன்னா இந்த அணுகுமுறையே டோட்டலா தவறா இருக்குது. அகண்டகார விருத்திங்கிறது ஏன்னோ உணர்வுகளோட சேர்க்கை கிடையாது. இட் இஸ் நாட் அன் யூனிஃபிகேஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ். அது நேர்முகமா அனுபவிக்கிற ஒரு நிலையை குறிக்கிறது கிடையாது. இட் இஸ் நாட் எ பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ். அனுபவங்கள் எல்லாமே தனித்தன்மையை வாங்கிதான் இருக்குது. அனுபவங்கள் எல்லாமே வந்து அகண்டகார விருத்தி தான். இந்த சொல்லப்போனா அகண்டகார விருத்திங்கிறது ஒரு விருத்தி கூட கிடையாது. அது வந்து இந்த நம்ம இந்த எழுத்து இல்லாமல் இருக்கிற பேப்பரை பார்த்தாலும் சரிதான், அது ஒன்றும் அகண்டகார விருத்தி கிடையாது. அதனால கண்டகார விருத்தியிலிருந்து விடுபடுறது தான் அகண்டகார விருத்தி. அதாவது அனுபவத்திலிருந்து விடுபடுறது தான் அகண்டகார விருத்தின்னு நம்ம சொல்லலாம். உண்மையில அது ஒன்றும் நேர்மறையான நிலை கிடையாது. இட் இஸ் நாட் எ பாசிட்டிவ் ஸ்டேட்டு. அது ஒரு எதிர்மறையான நிலையை தான். இட் இஸ் எ நெகட்டிவ் ஸ்டேட் ஒன்லி. ஒரு விடுபட்ட நிலை தான், ஒரு இல்லாத நிலை தான். அதாவது அனுபவங்கிறது வேற, அந்த அனுபவத்திலிருந்து விடுபடுறதுங்கிறது வேற. அனுபவங்கிறது விருத்தி, அனுபவத்திலிருந்து விடுபடுறது அப்படிங்கிறது அந்த விருத்தியிலிருந்து விடுபடுறதாகும். அனுபவங்கிறது கண்டகார விருத்தின்னு வச்சுக்கிட்டோம்னா அந்த அனுபவத்திலிருந்து விடுபடுறது தான் அகண்டகார விருத்தி. அதாவது விருத்தி இல்லாத விருத்தி. உண்மையில அதை விருத்தின்னு கூட நம்ம இங்க சொல்ல முடியாது. இப்ப ஒரு பிளாக் போர்டில் கருப்பு மையின்னு நீங்க ஏதாச்சும் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க, அங்க என்ன நமக்கு தெரியும்? ஒன்றும் தெரியாது. கருப்பு பலகையில அதே சமயத்தில் வெள்ள சாக்பீஸ்ல எழுதுனோம்னா நல்லா தெளிவா தெரியும். அதனால பிரிச்சு காட்டப்பட்டாதான் நம்மளால எதையுமே தனிமைப்படுத்தி கூட பார்க்க முடியும். இப்படி ஒன்னையும் பிரிச்சு பார்த்து ஒன்னையும் தனிமைப்படுத்தி தனி பெயரிட்டு புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம இந்த உலகத்துல கூட செயல்படவே முடியும். இப்ப எல்லாத்துக்கும் ஒரே பெயரை கொடுத்துட்டா என்ன ஆகும்? எல்லாத்தையும் ராமன் சொல்லி என்ன பெயரை கொடுத்துட்டு கூப்பிட்டு இருந்தா என்ன ஆகும்? ராம ராவணனை கொண்டா அப்படிங்கறத
ராம ராமன பொண்ணா அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கும். அதனால வேறுபடுத்தி புரிஞ்சுக்கிறது மூலம் தான் நம்மளோட எல்லா செயலுமே இங்க சாத்தியமா இருக்கு. நம்ம எத்தனையோ வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துறோம், ஒன்னொன்னுக்கும் தனி பெயர் கொடுத்து ஒன்னொன்னு தனியா பிரிச்சு பார்த்து சொல்றதுதான் மொழியா கூட இருக்குது. மரத்தை மரம்னும் மனுஷனை மனுஷன்னு பிரிச்சு கட்டினா மட்டும்தான் அந்த மொழியை பயன்படுத்தி நம்ம அன்றாட வாழ்வு கூட நம்ம மேற்கொள்ள முடியும். நம்மளுடைய அகநிலையில இப்ப இருக்கிறது என்னவா இருக்குது? நம்மளோட அகநிலையில பாத்தீங்கன்னா பயம் இருக்குது, மகிழ்ச்சி இருக்குது, துயரம் இருக்குது, கோபம் இருக்குது, பொறாம இருக்குது, வெறுப்பு இருக்குது. இப்படி எத்தனையோ விதமான உணர்ச்சியெல்லாம் நம்ம அகத்துக்குள்ளார ஏற்படுது. இதே சமயத்தில் நம்ம மகிழ்ச்சியை விரும்புகிறோம், இந்த பயத்தையும் துயரத்தையும் வெறுக்கிறோம். மகிழ்ச்சியையும் அமைதியும் தக்க வச்சுக்கிறதுக்கு விரும்புகிறோம், பயத்தையும் துயரத்தையும் நம்ம விட்டு அப்புறப்படுத்துறதுக்கு எண்ணுறோம். இப்படி நம்முடைய வார்த்தை மொழி தேவையில்லாத இடமா, அதாவது இந்த கண்டகார விருத்தி தேவையில்லாத இடமா நம்மளோட அகநிலை இருக்குது. பிரிச்சு பார்க்கறது மூலம்தான் சில அனுபவத்துக்கு இல்லை உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவத்தையும் சில உணர்ச்சிகளுக்கு அவமரியாதையும் நம்ம கொடுத்து விடுறோம். அதனால அகத்தை பொறுத்த அளவுல பிரிவு தான் தப்பா இருக்குது. அங்க இன்பமும் துன்பமும் ஒண்ணுதான், மகிழ்ச்சியும் துக்கமும் கூட ஒண்ணுதான் வச்சுக்க வேண்டியதுதான். அப்படி பிரிச்சு பார்க்கறதுக்கு மூலம்தான் நம்ம சில இதை தேர்வு கூட செஞ்சு போடுறோம். மனசுல ஏற்படுற எல்லா அனுபவமுமே தானா வந்து தானா மறைஞ்சு போயிடுது. மனசுல ஏற்படுற கண்டகார விருத்தி எல்லாமே தானா உடைஞ்சு அகண்டகார விருத்தி அப்படி மாறி போயிடுது. மனோலயங்கிறது தான் இங்க கண்டகார விருத்தின்னு சொல்லப்படுது. மனோலய நாசங்கிறது தான் அகண்டகார விருத்தியா இருக்குது. மனசோட இயற்கை நிலை வந்து அகண்டகார விருத்தி தான், அதுதான் விடுதலை, லிபரேஷன்ங்கிறது, அதுதான் முக்தி நிலையா கூட இருக்கு. ஆனா அதை அடையறதுக்கு நினைச்சோம்னாக்க அதுவே கண்டமா மாறிடுது, அதுவே கண்டகார விருத்தியா கூட மாறி போயிடுது. நன்றி, வணக்கம்.